ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி வந்து ஐஎன்சிக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கும் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து 2020 வந்த கொஸ்டின்ஸ், அது இல்லாமல் மாடல் கொஸ்டின், இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பள்ளி புத்தகத்தில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் கவர் ஆகி வருது, இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருந்தோம். ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்டடி பிளான், அதாவது எந்த ஆர்டரில் படித்தா கரெக்டாக இருக்கும், என்னென்ன நாளுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருந்தோம் அந்த ஐஎன்சிக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சி வீடியோ தான். இந்த வீடியோவில் ஜாகிரபி யூனிட் 3 இருக்க ஜாகிரபி டாபிக், அதாவது இந்தியன் ஜாகிரபி, அந்த இந்தியன்கிறது ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா அதிலேயே உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது புரிய வேண்டியிருக்கும். ஸோ அந்த இந்தியன் ஜியாகிரஃபியை பேஸ் பண்ணி வந்து நமக்கு பள்ளி புத்தகத்தில் எந்தெந்த லெசன்ஸ் வந்து டோட்டலாக கவர் ஆகுது, ப்ளஸ் வந்து ஸ்டடி பிளான், அதற்கான ஸ்டடி பிளான் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஜியாகிரஃபிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து 2020 வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கு நமக்கு ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்த்துருந்தோம். அதில் மெயினாக டென்த் புக்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்க லெசன்ஸ்லாம் எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுது, ப்ளஸ் வந்து அதுக்கான ஸ்டடி பிளான்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ அதெல்லாமே கவர் பண்ணி இந்த வீடியோ இருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த யூனிட்க்கும் சீக்கிரமாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குயிக்காக எல்லா வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், இப்போ வந்து இந்தியன் ஜியாகிரஃபியோட சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த சிலபஸை பொறுத்த வரைக்குமே கூட நம்ம வந்து என்னென்னா இரண்டாக பிரிக்கலாம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 சப்டாபிக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 சப்டாபிக் தனியாகவும் 2 சப்டாபிக் தனியாகவும் பிரிக்கலாம். இதில் எதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 2த்துக்கு மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன், மற்றதெல்லாம் சிலபஸில் இல்லையா, அதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு கேட்காதிங்க. இருக்குது, ஆனால் அதிகமாக கொஷின்ஸ் கேட்குற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்டாபிக்கில் இருந்தாலும் ஒன்றுனே வச்சுக்கலாமே. ஸோ இந்த ஒரு இதில் இருந்து தான் அதிகமாக கொஷின்ஸ் வரும், இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் அதிகமாக கொஷின்ஸ் வருது. ஒரு டோட்டலாக ஒரு 10 கொஷின் ஜாகிரஃபிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா 7 கொஷின்ஸ்க்கு வரைக்குமே வந்து இந்த ஒரு டாப்பிக்குள்ளேயே வருது. ஸோ ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த டாபிக்ஸ், இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கே போகணும். ஓகேங்களா, ஸோ இது படிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இதை தெளிவாக படித்து முடிச்சிருங்க. அதுக்கெல்லாமே என்னென்ன லெசன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே முதல்ல நீங்கள் டாப்பிக்லேருந்தே வரலாம், அதாவது யூனிட்டோட டாபிக் பேர்லேருந்து வரலாம். இந்திய புவியியல், அதாவது இந்தியாவில் இருக்கிற புவியியலை பற்றி தான் நீங்கள் படிக்கணும் மெயினாக. ஓகேங்களா, கொஸ்டின்ஸும் இந்தியாவில் இருக்கிற புவியியலை பேஸ் பண்ணி தான் வருது. பழைய சிலபஸ் வெறும் புவியியல் இருக்கும், அதனால் வேர்ல்டு ஜியாகிரஃபி அதிகமாக வரும். ஓகேங்களா, ஸோ பொதுவாக ஆப்பிரிக்கா, அமெரிக்கா அந்த இடத்துல இருக்கிற முக்கியமான தீவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம 6th டென்த் வரைக்கும்லாம் படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ இப்போ ரொம்ப குறுகிருச்சு சிலபஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாமே வந்து இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியாவில் இருக்கிற புவியியல் பற்றி படிக்கணும். இந்தியாவில் இருக்கிற அமைவிடம், இயற்கை அமைப்பு, பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, இந்தியாவில் இருக்கிற ஆறுகள், கனிம வளங்கள், அது இல்லாமல் இயற்கை வளங்கள், காடு வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இது வரைக்குமே எல்லாமே வந்து நமக்கு இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியாக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கேயே வந்து சிலபஸ் அப்படிங்கிறத சுருங்கிருச்சு, அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இதை தாண்டி நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்து இருக்கிற 2 யூனிட் படிக்க வேணாம்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. இதில் தான் கொஸ்டின்ஸ் வருது, நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக எல்லாமே படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதை ஸ்கிப் பண்ணலாமா, அது வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணி படிக்கும்போது தான் உங்களால் ஓரளவுக்கு 90% மார்க்காச்சும் எடுக்க முடியும், டாப் ரேங்க்ல போக முடியும். நம்ம வந்து ஸ்கூல் பசங்க இல்லை 35 மார்க் எடுத்துட்டு பாஸ் பண்ணி போகிறதில்ல. ஸோ அதனால் இது போதுமா போதுமாங்கிறத கேட்காதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால் இது மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். இதுக்கும் என்னென்ன லெசன்ஸ் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். மெயினாக பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமூக புவியியல், அதில் வந்து என்னென்னா மக்கள் தொகை, அடர்த்தி, பரவல், இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இனம், மொழிக்குழுக்கள், முக்கிய பழங்குடியினர்கள், இதெல்லாம் பழைய சிலபஸில் இல்லை, ஆனால் புது சிலபஸில் இருக்குது. இதில் வந்து கொஸ்டின்ஸும் அதிகமாக கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது இயற்கை பேரிடர், இதெல்லாமே பேரிடர் சம்மந்தமான தான் இருக்கும். இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகள், பருவமழை மாற்றல், பசுமை ஆற்றல், இதெல்லாமே வந்து சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்களா. ரைட், இப்போ இதுக்கு வந்து என்னென்ன இதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து இதற்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்தெந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடியே பார்த்தாச்சு. ஓகேங்களா, மாடல் கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்தது இருக்க அந்த 2020 வந்த எக்ஸாம்ஸ், 3 எக்ஸாம்ஸ் வந்துருக்கு, அதில் 2 வந்து சிலபஸில் கவர், நியூ சிலபஸை பேஸ் பண்ணி வந்த எக்ஸாம்ஸு. ஸோ அதையுமே வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜியாகிரஃபி வீடியோலேயே பார்த்தாச்சு. அது பார்க்கல அப்படின்னா அதற்கான டிஸ்கிரிப்ஷனில் கூட அதற்கான அந்த வீடியோக்கான லிங்க் கூட கொடுக்குறேன். ஸோ அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து குயிக்காக முடிச்சலாம், அடுத்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புத்தகத்தில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரைட், இப்போ வந்து என்னென்னா மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து 10th புத்தகம், 10th வகுப்பு புத்தகம். ஏன் அப்படின்னா நீங்கள் மேலே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இந்த 2 சப்டாபிக் அப்படிங்கிறது, இந்த 2 சப்டாபிக்குமே எங்கே உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னா 10th புத்தகம் தான். டோட்டலாக அந்த 5 லெசன் அப்படிங்கிறது டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே இந்தியன் ஜியாகிரபி பேஸ் பண்ணி எல்லாமே கவர் ஆகுது. இதை தாண்டி உங்களுக்கு பெருசாக வேறு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கவர் ஆகல. 6வதுலேருந்து 12 வகுப்பு வரைக்கும் வந்து இந்தியன் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்கு மட்டும்தான். 10th உங்களுக்கு இந்த சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் டோட்டலாக கவர் ஆகுது. ஸோ டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஸ்டின் பேப்பரையும் ப்ளஸ் சிலபஸையும் ப்ளஸ் வந்து 10th புத்தகம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். ரைட், அதனால தான் சொல்கிறேன் இந்த 5 லெசன்ஸ்
லெசன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுலேயுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளஸ் வந்து கடைசி ஐந்தாவது லெசன் ரொம்ப 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 முக்கியம். அதிகமாக கொஸ்டின்ஸ் இங்கே தான் வருது ஓகேங்களா. ஸோ இடையில இருக்கிற லெசன் படிக்க வேணாமெல்லாம் கேட்டுறாதீங்க, இடையில இருக்கிற லெசன்ஸை படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன். அதிகமாக கொஸ்டின்ஸ் வர பாயிண்ட், அது இல்லாமல் முக்கியமாக அதிகமாக இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிற பாயிண்ட் இருக்கிற லெசன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ளஸ் வந்து ஐந்தாவது லெசன் ரைட்டா. ரைட், ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைவிடம்ல தோற்ற மடிகால் அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரங்கள், வேளாண் கூறுகள், வளங்கள், தொழிலகங்கள், இந்தியாவுடைய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வணிகம். கிட்டத்தட்ட சிலபஸ் அப்படியே படிக்கிற மாதிரியே இருக்கா. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சிலபஸை தான் வந்து அந்த அஞ்சு லெசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐந்து லெசனும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது இந்த நம்ம அடுத்து சொல்லியிருந்தில்லையா, இந்த இரண்டு சப் டாபிக்னு சொல்லியிருந்தில்லையா, இதை பற்றின பல லெசன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ரைட், ஓகே. இப்போ என்னன்னா டுவெல்த்து புத்தகம், இது வந்து 12 வகுப்பு புவியியல் புத்தகம். ஸோ 12 வகுப்பு புவியியலும் படிக்கணுமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக படிக்கணும். அதில் எந்தெந்த லெசன் சிலபஸில் கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து நம்மளதில் வந்து மக்கள் தொகை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த மக்கள் தொகை அப்படிங்கிற பாடம்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறதுல வந்து என்னன்னா வேர்ல்டு மக்கள் தொகை அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. உலக அளவில் எப்படி மக்கள் தொகை அடர்த்தி இருக்குது, உலக அளவில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. அது நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறதுல கொஸ்டின்ஸும் கேட்கறதில்ல, நமக்கு இந்திய அளவில் தான் கேட்குறாங்க. இந்திய அளவில் நமக்கு 10th புத்தகத்திலே இருக்குது ஓகேங்களா. ரைட், இப்போ அந்த இரண்டு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலாச்சார மற்றும் அரசியல் புவியியல். இதில் எப்படின்னா சமூக புவியியல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ பழங்குடியினர்கள், அந்த முக்கிய முக்கிய இனங்கள், மொழிக்குழுக்கள், இதை பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா. முக்கிய பழங்குடியினர்கள், மொழிக்குழுக்கள், சமூக புவியியல், இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு இந்த பாடத்தில் உங்களுக்கு கவர் ஆகும். அதாவது கலாச்சார அரசியல் புவியியல் ஓகேங்களா. ஸோ அதாவது முக்கிய பழங்குடியினர்கள் பற்றி எல்லாமே வந்து நிறைய மாடல் கொஸ்டின் எப்பவும் ப்ளஸ் வந்து அதுக்கு அடுத்த வந்து எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காக்கசைடுகள், இந்த மாதிரி இன மொழிக்குழுக்கள் பற்றி எல்லாமே வந்து அதில் கேட்டிருக்காங்க. அந்த அதில் தான் அந்த டாப்பிக்கும் இருக்குது. ரைட், இப்போ அதுக்கு அடுத்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா 7th லெசன், பேணத்தகுந்த மேம்பாடு. இந்த லெசன்ஸில் என்ன இருக்குன்னா சுற்றுச்சூழல் மேலாண்மை, சுற்றுச்சூழல் சம்மந்தமானது இருக்குது ஓகேங்களா. சுற்றுச்சூழல் தடுப்பு முறைகள், சுற்றுச்சூழல் எப்படி மாறி இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இதுவுமே சிலபஸில் கவர் ஆகுது. லாஸ்ட்டாக ஒரு குரூப் 4 எக்ஸாம்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு 2019 குரூப் 4 எக்ஸாம்லாம் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமில் கூட இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கூட இதுலேருந்து கேட்டிருக்காங்க. இது சிலபஸில் இருக்குது. சுற்றுச்சூழல் மேலாண்மை சம்மந்தமான பாடம் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது கடைசியாக பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அது நமக்கு இந்த இதில் கவர் ஆகுது. ரைட், இது வந்து என்னன்னா 6th உங்களுக்கு 12th வரைக்குமே அந்த பேரிடர் அப்படிங்கிற பாடம் வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அதை பற்றி நான் பின்னாடி லாஸ்ட்டாக சொல்கிறேன் பேரிடர் பாடங்களை பற்றி. இவ்வளோதான் வந்து 12th படிக்க வேண்டிய பாடங்கள். மற்ற பாடங்கள்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஸோ மற்ற பாடங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு சிலபஸில் கவர் ஆகல, கொஸ்டினும் கேட்கல. ஸோ முக்கியமாக எந்த பாடம் முக்கியமோ அந்த பாடம் ஃபஸ்ட்டு படிங்க. 10 இருக்குன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தயாராக வேண்டியது 9 தான். மீதி ஒரு கேள்வி வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டில் நீங்கள் இது பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு 9 தயாராகுங்க. மீதி ஒரு கேள்வி அப்படிங்கிறது வருமா வராதாங்கிறத நீங்கள் லாஸ்ட்டில் முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டா, இப்போ அடுத்த இது பார்க்கலாம். அடுத்தது 9th வகுப்பு சமூக அறிவியல் ஓகேங்களா. ஸோ புவியியல் இதில் என்னென்ன லெசன்ஸ் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 6th பாடம், அதாவது மனிதனும் சுற்றுச்சூழலும். இதில் வந்து என்னென்னா மக்கள் தொகை அடர்த்தி, அது இல்லாமல் மனித சுற்றுச்சூழல் பற்றி எல்லாமே இருக்குது ஓகேங்களா. மனிதர்களை பற்றி ப்ளஸ் வந்து சுற்றுச்சூழல் மேலாண்மை அதை பற்றி எல்லாமே இருக்குது. இதுவுமே சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ முக்கியமாக இந்த மக்கள் தொகை அடர்த்தி பற்றி எல்லாமே இதிலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த படம் படிச்சுக்கோங்க, 6th லெசன். அது இல்லாமல் எப்பயும் போல் இந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற பாடம். ரைட், அதுக்கு அடுத்தது வந்து 7th வகுப்பில் முதல் பருவம். இதில் வந்து புவியியல் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மக்கள் தொகை குடியிருப்புகளும் அப்படிங்கிற படம் முக்கியம். ஸோ அந்த மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த 12th பழங்குடியினர்கள், கலாச்சாரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அதாவது சமூக புவியியல் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த பாடங்களையும் உங்களுக்கு கவர் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த 12th பார்த்தோம் இல்லையா, 5th லெசன் கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் இதனுடைய கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். அதாவது இதனுடைய ஒரு சுருக்கண வடிவம் மாதிரி தான் வந்து இந்த லெசன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரே டைமில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஓகேங்களா. 7th இருக்கிற 3rd லெசன் ரொம்ப முக்கியமானது தான். சிலபஸ்லையும் கவர் ஆகுது, கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. இதை தாண்டி வந்து லெசன்ஸ் படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். இதை தாண்டி எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். இந்த பேரிடர்கள், பேரிடர் மேலாண்மை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரியே வந்து உங்களுக்கு 6th 12th வரைக்கும் அந்தந்த இதுலேயும் வந்து ஒவ்வொரு பாடங்கள் வருது. 6th ஒரு பாடம் வரும், 7th ஒரு பாடம் வரும். 7th லெசன் பார்த்துடும் ஓகேங்களா, கீழே இருக்குது. அதே மாதிரி 8th, 6th, 8th அது இல்லாமல் 11th, இது மூணுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஓகேங்களா. அந்த மூணுத்துலையுமே பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற லெசன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு கடினமாக இருக்காது. நிறைய லெசன்ஸ் இருக்கிறனால வந்து உங்களுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாமே கிட்டத்தட்ட மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காகவும் தான் இருக்கும்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா இப்போ ஒரு நிலச்சரிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலச்சரிவை வந்து எப்படி நம்ம தற்காத்துக்கலாம், எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும், நிலநடுக்கம் வருதுன்னா அதுலேருந்து எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், எல்லாம் வருதுன்னா அதுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரே பாயிண்ட் தான் திருப்பி
திருப்பி திருப்பி எல்லா இதுலையுமே வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி நீங்கள் ஒட்டுக்காக படித்தாலே போதுமானது ஓகேங்களா. ஸோ அதை வந்து ரொம்ப கடினப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணினா ஒரு ஸ்டடி பிளான் எப்படி படிக்கலாம், எந்த ஆர்டரில் படிக்கலாம், எதில் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எட்டே நாளில் ஜியாகிரஃபி முடிச்சலாம். எட்டு நாளில் படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மார்க் ஈஸியாக வாங்கலாம், அதாவது 10 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சலாம். இது 10 கொஸ்டின் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னா, லாஸ்ட்டாக வந்த கொடுத்துருக்க அந்த மாடல் கொஸ்டின் எப்போ 10 கொஸ்டின் ஜியாகிரஃபியில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக 200 கேள்விகள் இருக்கிற ஒரு இதில் வந்து கண்டிப்பாக 10 கொஸ்டின் கேட்கறதுக்கு கண்டிப்பாக டெஃபினெட்லி வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 10 கேள்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் 8 நாள் படித்தாலே போதுமானது, இந்த ஆர்டரில் கரெக்டாக படித்தாலே போதுமானது. தினைக்கும் நீங்கள் அதிகமாகலாம் படிக்கிறதால கரெக்டாக கொடுத்துருங்க, ஒவ்வொரு லெசன் தான் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் படித்தாலே போதுமானது ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது எப்பயும் போல சொன்ன மாதிரி தான், 10th இருக்கிற 5 லெசன்கள் வரிசையாக நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். முதல் லெசன் 10th இருக்கிற முதல் லெசன் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு, அது முதல் லெசன். அடுத்தது 2nd லெசன் இந்திய காலநிலை இயற்கை தாவரங்கள் 2nd லெசன். 3rd லெசன் இந்தியாவினுடைய வேளாண்மை கூறுகள், அது 3rd லெசன், 3rd நாள் படிக்கணும். 4th நாள் வந்து வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், 4th லெசன், 4th நாள் படிக்கணும். 5th லெசன் வந்து இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் அப்படிங்கிற லெசன் வந்து 5th நாள் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன அப்படின்னா 10th மொத்தமாக 7 லெசன் இருக்குது, ஃபஸ்ட் வால்யூமில் 5 லெசன், செகண்ட் வால்யூமில் 2 லெசன், செகண்ட் வால்யூமில் இருக்கிற 2 லெசன் படிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி டவுட் வரலாம். படிக்கணும், அதையும் படிக்கணும், ஆனால் அதில் ஏன் இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா வந்து அதெல்லாமே உங்களுக்கு தமிழ்நாடு நிர்வாகத்தில் கவர் ஆகிடும் ஓகேங்களா. நீங்கள் தமிழ்நாடு நிர்வாகம் படிக்கிறீங்க இல்லையா, யூனிட் 9, ஸோ அது கூட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இதில் கொடுக்கல. ஸோ எல்லாமே ஒரு இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா குழப்பம் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால தான் கொடுக்கல, அது யூனிட் 9 டாபிக் சொல்லும்போது நான் அதை கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ இந்த 5 நாட்கள் ரொம்ப முக்கியமான 5 லெசன்கள் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த சமூக புவியியல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதாவது சமூக புவியியல் அப்படிங்கிறது இனக்குழுக்கள், பழங்குடியினர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இல்லையா. ஸோ கலாச்சாரம் பேஸ் பண்ணி அதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும்னா, 12th இருக்கிற அந்த கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் அப்படிங்கிற லெசன்ஸ், ப்ளஸ் வந்து 7th ஃபஸ்ட் டெம்மில் இருக்கிற லெசன் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அப்படிங்கிற லெசன் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் 6th நாள் படிக்கணும். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறனால ஒரே நாள் கொடுத்துருக்கேன், இது கண்டிப்பாக ஒரே நல்லா முடிக்கக்கூடிய லெசன் தான். அதுக்கு அடுத்தது 7th நாள் என்ன படிக்கணும்னா, 12th இருக்கிற பேண தகுந்த மேம்பாடு, மனிதனும் சுற்றுச்சூழலும், இது ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து சுற்றுச்சூழல் பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று முடிச்சுட்டு இன்னொரு இதுக்கு போகும்போது ஒரே பாயிண்ட் தான் திருப்பி ரிப்பீட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால தான் ஒரே நாள் கொடுத்துருக்கேன். 7th நாள் இந்த 2 லெசனும் நீங்கள் முடிக்கணும். அதுக்கு அடுத்தது 8th நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லெசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், என்னப்பா இவ்வளோ லெசன்ஸ் வந்து ஒரே நாளில் படிக்க முடியுமான்னு ஒரு டவுட் வரலாம். கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது பீரியட் மேலாண்மையிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வருதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். ஏதாவது அப்பப்போ ஒரு கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டின் பேர் இருக்குன்னா அதில் ஒரு 3 கொஸ்டின் பேர், 2 கொஸ்டின் பேரில் தான் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அப்பப்போ வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ எப்பயுமே டெஃபினெட்லி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. அதேமாதிரி அந்த கொஸ்டினும் வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கா, ஸ்கூல் புக்கில் தான் இருக்கான்னு கேட்டால் அதுவும் டவுட் தான். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் ஆஃப்ல தான் வருது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும், இந்த பேரிடர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப இறங்கிலாம் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, பேசிக்கான கான்செப்ட் எல்லாம். அதுவும் இல்லாமல் எல்லா லெசன்ஸையும் ஒரே மாதிரி தான் டாப்பிக் தான் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணலாம், ஸ்ட்ரெயின் பண்ணலாம் இது படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லெசனும், இல்லை இன்னொரு புக்கில் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிட்டு நீங்கள் படித்தாலே போதுமானது. இந்த 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 லெசனும் நீங்கள் ஒரே நாள்லேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒவ்வொரு லெசனாக என்னென்ன பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற தொகுத்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே போதுமானது ஓகேங்களா. ஸோ அதனால் இது ஒரே நாள் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம 2 நாள் 3 நாள் கொடுத்து அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, கண்டிப்பாக இது ஒரு நாளில் முடிக்கக்கூடிய கண்டம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிச்சிங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இந்த 8 லெசன் அப்படிங்கிறது உங்களை 8 நாளில் அப்படிங்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த 5 லெசன் ப்ளஸ் இந்த 2 லெசன் இந்த 2 லெசன் பார்த்திங்க அப்படின்னா வந்து 9 லெசன் ப்ளஸ் வந்து இதில் ஒரு 6 லெசன், 15 லெசன் ஓகேங்களா. ஸோ இந்த 15 லெசனில் தான் நமக்கு சிலபஸே இருக்குது. இந்த 15 லெசன் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா 10 கேள்வி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 8 கேள்வி உங்களால் அடிச்சிட முடியும் ஓகேங்களா. இதில் இந்த பத்து லெசன் 15 லெசனில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது ஓகேங்களா. ஸோ இதை தாண்டிலாம் அந்த லெசன் படிக்கணும் இந்த லெசன் படிக்கணுமாங்கிற குழப்பலாம் விடுங்க, இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே 8 கொஸ்டினுக்கு மேலே கண்டிப்பாக படிக்கலாம். 2 கொஸ்டின் அப்படிங்கிறதே ஒரு வேலை அவுட் ஆஃப் புக்லேருந்து வரலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, மெயினாக எப்பயுமே கண்டிப்பாக கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற பகுதிக்கு முதல்ல தயாராகுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த டாபிக் அடுத்தது எந்த யூனிட்டுக்கு போடலாம், எந்த யூனிட்டுக்கு இதே மாதிரி ஸ்டடி பிளான் போடலாம் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி வந்து அடுத்தடுத்த ஸ்டடி பிளான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.